வெல்கம் டு ஏகே மேக்ஸ் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து டெய்லர்ஸ் தேரம் தான் பார்க்க போகிறோம். டெய்லர்ஸ் தேரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இதுலேருந்து கண்டிப்பாக செம்மு கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரம் வாங்க. டெய்லர்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, எஃப் ஆஃப் ஹச் ப்ளஸ் ஏ சிக்வல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச் எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் டூ ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச் க்யூப் த்ரீ ஃபேக்டோரியல் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்டார்ட் ஆட்னு போயிட்டு அப் டு ஹச் என் பை என் ஃபேக்டோரியல் எஃப் ஆஃப் என் இன்டி ஏ, அதாவது என்ன வரையும் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. டெய்லர் சீரீஸில் கேட்டாங்கன்னா இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸியாக மெமரிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நம்மளை வந்து டெய்லர்ஸ் தேரம்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்தமாரி போடுங்க. இதுலேயே வந்து நம்மளை வந்து என் ஃபேக்டோரியல், அதாவது நமக்கு வந்து என்ன வரையும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம வந்து டெய்லர் சீரீஸ்னு சொல்லுவோம். இந்தமாரி வந்து கொஞ்சம் இது நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது வந்து டெய்லர்ஸ் தேரம்னு சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் டெய்லர்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எப்படி சம்மு கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹச்சுக்கு பதிலாக நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து இந்தமாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் டெய்லர்ஸ் சீரீஸ்னு சொல்லுவாங்க. டெய்லர்ஸ் தேரஸ்ன்னு கேட்டாங்கன்னா தேரம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளை வந்து எக்ஸ்பேண்ட் த டெய்லர்ஸ் சீரீஸ்ன்னு தான் சொல்லி செம்மு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஹச் சிக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை எக்ஸ் இக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துப்பாங்க, அதுதான் நமக்கு வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹச் இருக்கிறதெல்லாம் அந்த எக்ஸ் மைனஸ் ஏ போட்டிங்கன்னா அதான் வந்து எக்ஸ்பேண்ட் டெய்லர்ஸ் சீரீஸ். இப்போ எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஹச் மைனஸ் ஹச்சுக்கு வேறு என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஏ போடலாமா, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆச்சுனா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, நம்ம வந்து அந்த ஏ வந்து அப்படி எழுதிக்கிங்க, ப்ளஸ் ஹச்சு ஹச்சுக்கு வேறு என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் மைனஸ் ஏ எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச்சுக்கு பதிலாக வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டாட் டாட் டாட்னு அப்படி க்யூபு வரையும் போவோம், லாஸ்ட்டாக வந்து இன்ஃபினிட்டி வரையும் நமக்கு வந்து போவோம். இதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் த டெய்லர்ஸ் சீரீஸ்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சம்மு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சம்மு பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சம்மு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து, ஃபைண்ட் த டெலி ஃபைண்ட் த டெய்லர்ஸ் சீரியஸ் எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பென்ஷன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது ஃபார்முலா நம்பர் ஒன்றுன்னு வச்சுங்க, இது ரெண்டுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஃபார்முலா டூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஷன் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார் ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டாவே நமக்கு வந்து இந்த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரியும். ஆனால் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டாங்க, ஃபைன் த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்மு வரும். நீங்கள் வந்து இந்தமாரி உள்ளதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கிவன் டேட்டா தான், சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெக்ரல் மட்டும் தெரிஞ்சுனா நீங்கள் வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம், இது நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி எழுதலாமா, இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இல்லாட்டி ஹச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்படி எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஒன்று வந்து இதை சப்ஸ்ட் பண்ணி எஃப் ஆஃப் ஒன்று பண்ணிங்கன்னா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அடுக்கில் உள்ளது முன்னாடி வரும். ஓகேங்களா? டூ வந்து அடுக்கில் இருக்கா, அது முன்னாடி வந்துருமா? ஓகே, முன்னாடி போட்டால் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் அப்படியே போட்டுங்க, மேலே வந்து டூ இருக்குது, அப்போ நமக்கு வந்து ஒன்று வந்து மைனஸ் ஆகிடும், அப்போ வந்து ஒன்றுன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, ஒன்று இருக்கா, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் ஒன்று சிக்வல் டு
டூ இன்ட்டு ஒன்று சீக்கிரம் டு டூன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் டபுள் டேஷ், அதாவது நமக்கு வந்து ஜீரோ வரையும் போடுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஃபோர் வேல்யூஸ் எடுத்துங்க, அதுவே ஜீரோ ஆகிடும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு டூ எக்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து இன்னொரு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் வந்து ஒன் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா அடுக்கில் உள்ளது முன்னாடி வந்துடும், மேலே ஒன்று மைனஸ் ஆகிடும். இல்லை எக்ஸ் க்யூப் இருந்ததுனா அடுக்கில் உள்ளது முன்னாடி வரும், மேலே ஒன்று மைனஸ் ஆகும். வெறும் எக்ஸ்னு மட்டும் இருந்ததுன்னா இந்த இது வந்து ஒன் ஆகிடும். அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் ரெண்டு மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன்று, அதுக்கும் வந்து ரெண்டு தான் கிடைக்கும். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்முலா நம்பர் டூவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார்முலானா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் 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 இன்ஃபினிட்டியும் போதுங்களா. ஓகேங்களா. இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, ஏவோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும். ஓகேங்களா. ஒன்று அதை அப்படியே போட்டுங்க. எஃப் ஆஃப் ஏ வந்து ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் ஏ. எஃப் டேஷ் ஆஃப் ஏ எங்களோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, எஃப் டேஷ் ஆஃப் ஏ அது வந்து டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து ஒன்றா ஹோல் ஸ்கொயர்டு பை டூ ஃபேக்டோரியல். டூ ஃபேக்டோரியல்னால் என்ன, டூ இன்ட்டு ஒன்று அப்படியே குறைஞ்சிட்டே போவோம். இப்போ த்ரீ ஃபேக்டரினா த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ ஃபோர் ஃபேக்டரினா ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று வரையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிகிட்டே போவோம். அதான் வந்து ஃபேக்டோரியல். இப்போ டூ ஃபேக்டரினா டூ இன்ட்டு ஒன்று தான். அதை போட்டுவிட்டேன். இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ஒரு ஃபார்முலா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏவோட வேலையை வந்து டூ. மீதியெல்லாம் வந்து ரிமைனிங் வந்து எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிபிள் டேஷ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும். இப்போ எஃப் ஆஃப் டபுள் டேஷ் பண்ணுறோம், ட்ரிபிள் டேஷ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் எப்பொழுதுமே நம்ம வந்து பண்ணுறப்ப அது வந்து ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் தேவையில்லை, அதை வரையும் இதுவரையும் போட்டேன். இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள். இந்த டூவையும் டூவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளது எழுதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இந்த டூ உள்ள மட்டும்னா டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடைக்குமா. எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல ஏற்றுருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று மைனஸ் டூ ஏபி டூ மைனஸ் டூ எக்ஸ். ஓகேங்களா. ஏ மைனஸ் பி ஃபார்முலா எடுத்துக்கு இது வந்து எழுதியிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ப்ளஸ் டூ எக்ஸு மைனஸ் டூ எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கூட்டினா டூ ஆகிடுமா. அப்போ ப்ளஸ் டூ மைனஸ் டூவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இதான் வந்து ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. இதான் நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்மு. கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஈக்குவல்ட்டி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.